வெளியே வாங்குறா. டேய் ஏன்டா வண்டியில பட்டன? நீங்க ஜாலியா சரிக்கிட்டு வருவீங்க, நாங்க வண்டி விட்டு வருவோமா? நாங்க டிரைவர் பிள்ளையா? என்னடா பேச்சு பேசுறீங்க? ஒரு பிள்ளைய தனியா விட்டு வந்திருக்கமே, ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களாடா? ஆமா அப்பா, பணம் கிடைச்ச உடனே அந்த பொண்ணை கழட்டி விட சொன்னவன் நீ. இப்ப என்ன அந்த பொண்ணுக்கே சப்போர்ட் பண்றியா? அதே மாதிரி சறுக்குற ரிவர்ஸ்ல எவ்வளவு பிக்கப் பண்ணிட்டு வரோம் போ. பாட்டில் கூட வண்டி ஓட்டமா பாட்டு பா. யாரா அவங்க நடு ரோட்ல வழி அமைச்சிருக்க? அண்ணே சிங்க, இதுக்கு மேல இவங்களை விட்டா நம்மள ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. முதல்ல இனிமே அந்த கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாத்தும். ஐயா வேலை, ஐயா வேலை, கடவுளே நம்பவே முடியல. துரோகம் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, இதோ இவங்க தான், இவங்க தான் அதுக்கு காரணம். சிங்கம் ஏதோ சுடணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப சுடுங்க, இப்ப சுடுங்க. நீங்க யாருகிட்ட போய் பணத்தை சேரக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவர்கிட்டே வந்து சேர்ந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க ஐயா? கரெக்டெல்லாம் டயத்துக்கு வந்துட்டீங்க, இல்லைன்னா உண்மை கூட செத்து போய் கொடுக்குங்கய்யா. நாலு நாள் உங்க உப்பு தின்னு இருக்கேன் சார். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்க பணத்தை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணும் சார். ஆனா அதுக்குள்ள என்னங்கடா, ரெண்டு நிமிஷம் கேப்ல புது கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க ஐயா. எப்படியோ பணத்தை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டான். சின்ன ரெக்வஸ்ட், சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது, காலெல்லாம் அடைக்குது. ஒரு 500 ரூபாயும் பசுக்கும் காசும் கொடுத்தீங்கடா, விற்க ஒரே ஓட்டமா ஓடி போயிருக்கையா. பேச்ச நம்பாதீங்க, ட்விஸ்ட் அடிக்கிறான். உங்க பணத்தை காப்பாத்துறது நான். டேய் உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் போயிடா கண்ண, அண்ணியன் படமா எடுக்கிறீங்க. தம்பி இவனோட உண்மையான என்ன எனக்கு இப்பதான் புரியுது. என்னடா அப்பாவி மாதிரி லுக்கு விடுற? இதெல்லாம் உன் ஸ்கெட்ச் தான் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் சிங்கம் நம்ம பையன், தப்பு பண்ண மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. அரசியல் எவனையும் நம்ப கூடாது. போட்டி பசங்க பேச்சாலும் நம்புறீங்க, உங்களுக்காக வாழ்ற என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு வாண்டி உயிரை வச்சு போராடி இருக்கானுங்க, அவனுங்களும் போய் சொல்லிட்டு இருக்கேன். ஏ வண்டி சாய் வாங்க. பணத்தை அவனுங்க வச்சிருந்த சாவி உன்ட்ட எப்படா வரும்? இனிமே உன்ன உயிரோட விட்டா எனக்கு ஆபத்து. ஐயர் கடவுள் போயிட்டாரு, யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயிட்டான ஆகணும். தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் வழிகாட்ட பொழைச்சிருவீங்க.
உன் கனவு என்ன? நான் வந்து நான் வாயை திறக்காத அரசியல்வாதி ஆகணும்னு தெரியுது. உன் கனவு சூப்பர் ஸ்டார் ஆகும். நீ பெரிய பெரிய பிசினஸ்மேன். வாங்க யமுனாங்க. தெரியலண்ணா தெரியல. ஃபீலிங் இருக்குல்ல? ஆமாண்ணா உள்ளதா இருக்கா? ஓ தேங்க்ஸ்ண்ணா. டட டட ஐயா நீல்ல ஐயா. ஹே யமுனா. ஹே சாரி யா சாரி ப்ளீஸ் நான் ஹே ப்ளீஸ் சாரி 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 சாரி. என்ன சார் நேத்த ஒரு பாட்டை எழுதி பாடி இருக்கீங்க, அதுக்குள்ள நெட்ல போடு நெட்ல போடு டார்ச்சர் பண்ண எப்படிங்க சார்? நீங்களே எழுதுவீங்க நீங்களே பாடுவீங்க உடனே நெட்ல போட்டுணுமா? நானும் எத்தனையோ ஹீரோவை பார்த்துருக்கேன் சார், உங்களை மாதிரி ஒரு டுபாக்கு ஒரு ஹீரோ பார்த்ததே இல்லை சார். அதை விடுங்க, நம்ம சாலிகிராம நாகாத்தம்மன் கோயிலில் கூழு ஊற்றத்துக்கு கூப்பிட்றாங்க, 1500 தராங்களா முல்லைங்க பத்தியாடம், வரீங்களா?